எடப்பாடிக்கு ஆதரவாக வந்த நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து பொன்னமராவதியில் அதிமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் ஒன்றிய நகர நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பேருந்திலிருந்து வருகை தந்த பொதுமக்களுக்கு, பேருந்துகளுக்கு செல்லும் பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பொன்னமராவதி வடக்கு ஒன்றிய செயலாளர் அரசமலம் முருகேசன் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி தொண்டர்கள் ஒன்றிணைந்து 40 தொகுதிகளையும் வென்றெடுத்து சேலத்து சிங்கம் எடப்பாடியாரின் கைகளை வலுப்படுத்த வேண்டும் என பேட்டியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொன்னமராவதி வடக்கு ஒன்றிய செயலாளர் அரசமலம் முருகேசன், பேரூர் கழக செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட பொருளாளர் அம்பி, மாவட்ட மாணவரணி செயலாளர் ஆலவகல் சரவணன், வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் பழனியாண்டி, மாவட்ட சிறுபான்மை பிரிவு நிசார் அலி, மாவட்ட எம்ஜிஆர் அணி நெடுஞ்செழியன், மாவட்ட பிரதிநிதி அழகுரத்தினம் சுந்தர்ராஜ், இளைஞரணி உரக்கடை பழனிசாமி, இளைஞரணி ஒன்றிய துணைத் தலைவர் யோக பழனிசாமி, பேரூர் கவுன்சிலர் கரி பழனியப்பன், மாவட்ட பிரதிநிதி முத்துகிருஷ்ணன், கட்சி நிர்வாகிகள் கண்டியாநத்தம் ராமன், முத்தையா, நாத்துப்பட்டு சின்னையா, வார்பட்டு பெரியையா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் மகிழ்ச்சி அடைந்து கோலாகலமாக கொண்டாடிய பொன்னமராவதி அதிமுக எடப்பாடி ஆதரவாளர்கள்.